எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னா ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி அறிவிச்சிருக்கிற ஏழு விதமான ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல் ஜாப் என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் இதற்கான போஸ்டிங் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க யூஆரில் கே எடுக்கிறாங்க மொத்தம் மூணு போஸ்டிங் எடுக்கிறாங்க இதற்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பே லெவல் பார்த்தீங்கன்னா டென்னில் எடுக்கிறாங்க இதுக்கான சேல்ரி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி நூறுவாலருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தேழாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் தராங்க அதற்கான ஏஜ் லிமிட்டு ப நாற்பத்தஞ்சு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டம் சூப்பர் டென் கிரேட் த்ரீன்னு சொல்லி அந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா யூஆரில் கேட்டகரியில் எடுக்கிறாங்க ஒரு போஸ்டிங் தான் எடுக்கிறாங்க பே லெவல் பார்த்தீங்கன்னா எயிட்டில் எடுக்கிறாங்க இதற்கான சேல்ரின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழாயிரத்தி அறுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி நூறு வரைக்கும் தராங்க இதற்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது சூப்பர் டென் கிரேட் ஒன் பார்த்திங்கன்னா யூஆரில் கேட்டகிரியில் எடுக்கிறாங்க மொத்தம் மூணு போஸ்டிங் எடுக்கிறாங்க பே லெவல் வந்து சிக்ஸில் எடுக்கிறாங்க முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் தராங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க சூப்பர் டென் கிரேட் ஒன் இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா யூஆரில் மூணு பேரும் ஓபிசியில் ஒருத்தரும் மொத்தம் நாலு பர்சன்ஸ் எடுக்கிறாங்க இதற்கான பே லெவல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கொடுத்துருக்காங்க முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் தராங்க ஏஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க டென் லைப்ரரி கிரேட் ஒன் இதற்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க அதில் யூஆர் கேட்டகிரியில் எடுக்கிறாங்க பி லெவலில் வந்து சிக்ஸ் கொடுத்துருக்காங்க முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் தராங்க இதற்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் இதற்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு அதில் யூஆரில் மூணு பேரும் ஓபிசியில் ஒருத்தரும் எடுக்கிறாங்க இதற்கான பே லெவல் பார்த்தீங்கன்னா மூணு கொடுத்துருக்காங்க சேல்ரின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் தராங்க இதற்கான ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் கிரேட் ஒன் இதற்கான கேட்டகிரியும் பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகிரியில் ரெண்டு போஸ்டிங் எடுக்கிறாங்க பே லெவல் பார்த்தீங்கன்னா த்ரீ கொடுத்துருக்காங்க இருபத்தோராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்து நூறு வரைக்கும் தராங்க ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா முப்பது கொடுத்துருக்காங்க இதில் வந்து எலிஜிபிலிட்டி கேட்டகிரியாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இல்லை ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு சொல்லி கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் மார்க் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து இருக்கணும் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜாவது இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸு கேட்டிருக்காங்க அதற்கான பே லெவல் பார்த்திங்கன்னா செவன் டு எயிட்டில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸலன் நாலேஜின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கேட்டிருக்காங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்எஸ் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் எக்ஸட்ரா எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் டைப்பிங் ஆன் கம்ப்யூட்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டிசரபிள்ஸ் சொல்லிட்டு டிகிரி ஆஃப் மேனேஜ்மெண்ட் லா ஆர் ஃபினான்ஸில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க இதை பார்த்து தெரிஞ்சுங்க சிஸ்டம் சூப்பர் டென் கிரேட் த்ரீ செகண்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இதற்கான குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி இன் சிஎஸ்சி ஐடி ஆர் எம்சிஏ ஆர் ஐடி சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அட் பே லெவல் ஃபைவ்ல இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி வந்து சிஏஎஸ்சி ஆர் ஐடி இன்ஜினியரிங் ஆர் ஈக்வலண்ட் டிகிரின்னு முடிச்சு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பே லெவல் ஃபைவ்ல இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்கேஸ் டிப்ளமோ நீங்கள் படிச்சுருக்கீங்க சிஎஸ்சியில் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க ஐடியை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எயிட்டி இயர்ஸ் எலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பே லெவல் சிக்ஸில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எதற்கான அப் நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து எம்எஸ் வேர்டு எக்ஸ்எல் பவர் பாயிண்ட் எக்ஸெட்ரா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குட் கமெண்ட் ஓவர் இங்கிலீஷ் நாலேஜ் அண்ட் ஒர்க் பிளேஸ் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான டிசரபிள்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கிங் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஐடி லேப் எக்யூப்மெண்ட் சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க இதை பார்த்து தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் அண்ட் கிரேட் ஒன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷனை வந்து மாஸ்டர் டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க இதற்கான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் பேச்சுலர் டிகிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க யூனிவர்சிட்டி ஆர் ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸில் முடிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் அட் லெவல் ஃபைவ்ல இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தென் எம்எஸ் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட்ஸ் இஸ் மஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க தென் டிராஃப்டிங் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் சூப்பர் டென் கிரேட் ஒன்னுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க மார்க்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் மினிமம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பேச்சுலர் டிகிரிஸ் ஃபார் ஃபோர் இயர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபோர் இயர்ஸ் மா பேச்சுலர்ஸ் டிகிரிஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அதற்கான மினிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கான மார்க்ஸும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் மினிமம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தென் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஃபீல்ட் டிப்ளமோ த்ரீ இயர்ஸ் முடிச்சிருக்குன்னா அது இன்ஜினியரிங் கோர்ஸாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதற்கான மார்க்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜாப் பார்த்திங்கன்னா சூப்பர் டண்ட் லைப்ரரி கிரேட் ஒன் சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆர்கனைசேஷன் யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பே லெவல் ஃபைவ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்கேஸ் பேச்சுலர் டிகிரிஸுக்கான பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க பே லெவல் ஃபைவில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தென் நாலேஜ் இன் நாலேஜ் ஆஃப் ஹிந்தி டைப்பிங் இன் கம்ப்யூட்டர் மஸ்ட்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன் எம்எஸ் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபீல்டில் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் தென் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி டைப்பிங் இன் கம்ப்யூட்டர் இஸ் மஸ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் ஒன் பேச்சலர் டிகிரி இன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மினிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கான டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்ளைடு சயின்ஸ் அதில் ரிலவெண்ட்டான ஏதோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அதுக்கான அதற்கான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க தென் தி ஐடிஐ சர்டிஃபிகேட் வித் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க இருந்தால் நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க இதை பார்த்து தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட்டு போஸ்ட்டுக்கான ஃபீஸாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பே லெவலில் கொடுத்துருக்காங்க பே லெவல் டெனில் ஜென்ரல் அண்டு ஓபிஎஸ்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் பிலோ பே லெவல் டென்க்கு ஜென்ரல் அண்டு ஓபிஎஸ்க்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸும் தென் எஸ்சி எஸ்டி ஃபீமெயில் அதர் கேட்டகரிஸ்க்கு எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டும் கொடுத்துருக்காங்க தென் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பே செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பே லெவல் டென் அண்ட் எயிட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீனு கொடுத்துருக்காங்க ஃபேஸ் ஒன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபேஸ் டூக்கு ப்ரெசென்டேஷன் ஃபேஸ் த்ரீக்கு வந்து இன்டர் இன்டர்வியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவே பே லெவல் சிக்ஸ் அண்ட் த்ரீக்கு வந்து ஃபேஸ் ஒன்ல ரிட்டன் டெஸ்ட்டும் ஃபேஸ் டூவில் கம்ப்யூட்டர் ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான லாஸ்ட்டு டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்கேஸ் ஆன்லைன் ஃபார்மில் ஏதாவது ரிலேட்டட் கொரீஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் தான் கொடுத்துருக்காங்க மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் ஒர்க் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்கேஸ் ஏதாவது கொரீஸ்னா நீங்கள் கால் பண்ணியும் இமெயில் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுமா பெட்டர் ஜாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்